கார்ல வரையில ஒரு சிங்கர் வந்து பாட்டு பாடி இருக்கிறார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படியே போகிற போக்கில் போயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வீடியோஸ் போடாமல் விட்டேன். வர்க்கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு எடுத்திருக்கோம். எவ்வளோ ஒரு அழகான கிச்சன் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு சீரியஸ்லி. சைராம் சைராம் வணக்கம். நான் தான் உங்கள் பவித்ரன். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து போகிற போக்கில்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அப்படியே போகிற போக்கில் போயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வீடியோஸ் போடாமல் விட்டேன். சரி ஓகே, இந்த வருஷம் அதாவது 2024 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி இந்த வருஷமாவது ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஒரு வருஷமாக விட்டுட்டோம், சரி இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன். சரி பாப்போம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்மளோட வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வர்க்கலா வந்திருக்கிறோம். வர்க்கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு எடுத்திருக்கோம். அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள். எஸ் இந்த வீடு தான், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வந்து நாங்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த வீடு எடுத்திருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு 11 பேர் இன்றைக்கி நைட் இங்கே இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் இன்றைக்கி நைட் நம்மளோட வைபிங் ஸ்பாட். ஓகே நம்ம அப்படியே பார்ப்போம் என்னென்ன இருக்குது உள்ளார. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே இந்த செடியில் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. பாருங்களேன் ஃபுல்லாக கார்டனிங் பண்ணியிருக்காங்க, அப்படியே கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு கார் நிப்பாட்டிக்கலாம், இன்னொரு கார் வருது அது அங்கே நிப்பாட்டிக்கலாம். வேணா இங்கே ஏதாவது கேம்ஸ் விளாண்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கமான். இங்கே வந்து ஒரு டோர் வச்சுருக்குறாங்க, இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வரணும். உள்ளே வந்தோடனே இப்படி இங்கே இருக்கு, இது மாதிரிலாம் படுத்து கிடப்பானுங்க, அதை மட்டும் பார்க்காதீங்க, இப்படி வந்துருங்க. ஓகே நம்ம கைஸ் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா இந்த மாதிரிலாம் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. உள்ளே வந்தோடனே ஒரு குட் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் அந்த பேட் ஆம்பியன்ஸ் மட்டும் தவிர்த்துருக்கேன் ப்ளீஸ், செத்த போன மாட்டை பிடித்து கிடக்குது வந்து நாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் நல்லா உட்கார மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே இன்னைக்கு வந்து எல்லா பசங்களும் இங்கே உட்கார்றக்கு உட்காந்து பேசுறக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் சூப்பராக செட் ஆகும், நல்லா இருக்கு. அண்ட் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போகலாம், தூங்கலாம், வேற என்ன பண்ணலாம், தூங்கலாம். ஆக்சுவலி இங்கே ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, இன்னும் லைட் வேறு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ணாடியோட இது கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் அயன் பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. உங்களோட ட்ரெஸ் அயன் பண்ணிக்கலாம். எஸ் ஓகே அப்படியே போகலாம், அடுத்த ரூம் போகலாம். அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரூமு, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிச்சன். எவ்வளோ ஒரு அழகான கிச்சன் பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இது என்ன ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்களா? பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி நமக்கு என்னென்ன சமைக்கணுமோ எல்லா பொருளும் இருக்குது. ஓகேவா, இதுவே என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவன் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்கு, அவ்வளோ வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது நமக்கு தேவையானது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் வீடு, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜு நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு, அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே நம்ம அப்படி மேலே போகலாமா? கமான், எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி வாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு செடி மாதிரி பிளாஸ்டிக்ல வச்சுருக்காங்க, இது ஒரு இந்த இடத்துல அழகாக இருக்குது. அண்ட் வந்து வைஃபை கொடுத்துருக்குறாங்க, இங்கேயே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பாத்ரூம், அப்படி இப்படியே மேலே போகணும்னா இங்கே ஒரு சூப்பர் ஸ்பாட்டு சீரியஸ்லி. நல்லா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே ஜாலியாக டிவி பார்க்கல, எவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்ம டிவி சீரியஸாகவே சொல்கிறேன். அப்படியே இங்கே சோஃபால எல்லாம் வந்து உட்காந்துட்டு அப்படி இப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்னால அந்த சேர்ல இப்படி கை வச்சு உட்கார முடியுமா? என் சரக்கு தான், நான் உழைக்கிறவன் தான். நல்லா பசங்களை உட்காந்து பேசிட்டு ஜாலியாக அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் கருகருன்னு தெரியறேன்னு நினைக்கிறேன், இப்படி வந்துடுறேன். ஓகே இந்த இடம் வந்து நல்லா நமக்கு யூஸ் ஆகும், இப்போ நல்லா பண்ணிச்சுட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பெட்ரூம். ஆக்சுவலி இது செகண்ட் பெட்ரூம், இதில் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. இதுலேயும் நமக்கு இதெல்லாம் பிளாங்கெட்ஸு எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்குறாங்க.
ஆமாம், இது வந்து நம்மளோட ட்ரெஸ் ஏதாவது ஹேங் பண்ணணுன்னா ஹேங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இந்த இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம், நல்லா ஜம்முன்னு பெரிய மச்சா போட்டு வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. இதுவுமே இங்கேயும் நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஆக்சுவலி இது மூணாவது பெட்ரூம், இப்போ நம்ம போகிறது நாலாவது பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டு தனித்தனியாக போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி அஞ்சு பெட்டு இருக்குது மொத்தமாக. நான் கிட்டத்தட்ட 11 பேர் இல்லை, 15 பேர் கூட வந்து தங்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே போகிறக்கு டெரஸுக்கு போகிறக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பால்கனி இருக்குது, அது வந்து க்ளோஸ்டு இருக்கு, சாவி மட்டும் இல்லை. ஏதோ ஒரு இஷ்யூங்கிறனால சாவி வரல. சரி ஓகே, நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா, சாய்ராம், சாய்ராம். அவர் வந்து அழகான ஒரு இது வச்சிருக்கிறாங்க, சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது. இவ்வளோ பெரிய வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி நைட் தாங்க போகிறோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், செம்ம ஜாலியாக வைப் பண்ண போகிறோம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட்டு முடிஞ்சா உங்களுக்கு என்னென்ன நாங்கள் பண்ணுறோம், டான்ஸ் எல்லாம் ஆடுவோம், அதெல்லாம் முடிஞ்சால் காட்டுறேன். ஓகேங்களா? அதே போல் வந்து இன்றைக்கி காலையில் நாங்கள் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். கிளம்புனதுல போது வந்து நாங்கள் லைட்டாக காருக்கு பூஜையில் போட்டால் அப்போ வந்து கொஞ்சம் இருட்டு அடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் காட்ட முடியல. காட்டியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. அது பாருங்க, அண்டு காரில் வரையில் ஒரு சிங்கர் வந்து பாட்டு பாடியிருக்கிறார், அந்த பாட்டை வந்து முக்கியமாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். கைஸ், இப்போ வந்து நம்ம கிஷோர் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்க போகிறாரு. பூஜை போட்டு தான் நாங்கள் எப்போவுமே கிளம்புவோம். சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கு. இசை மழையில் நிறைய நீங்கள் தயாரா? என்னடி வாய்ஸ் இது? சையாரா மே சையா.